நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த தமிழ் பாடத்தில் நம்ம சங்க இலக்கிய நூல்களான எட்டு தொகை பத்து பட்டை நம்ம முடித்தாச்சு தற்பொழுது சங்க மருவிய கால இலக்கியமான பதினெண்டு கீழ்கணக்கு நூலை பார்த்துட்ருக்கோம் அதில் ஐந்து பாகங்களை முடித்தாச்சு தற்பொழுது ஆறாவது பாகம் கார் நாற்பது கலவியல் நாற்பது பற்றிய முழுமையான தகவலை காண இருக்கிறோம் நண்பர்களே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே எல்லா புக்கில் இருக்கக்கூடிய தகவல்களை ஒன்றாக சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் உங்களுடைய குறிப்பேட்டில் இதை குறிப்பெடுத்துக்கிற பட்சத்தில் அடுத்து எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் இதில் இருந்து வெளியே போகாத அளவிற்கு ஒவ்வொரு தகவலுமே நம்ம சேகரிச்சிருக்கோம் மிக பயனுள்ள பகுதி அதுமாதிரி சங்க இலக்கியம் சங்க மருவிய இலக்கியம் எல்லா போட்டித் தேர்வுக்குமே தேவையானதுனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாற்பது பண்டைய கால தமிழரின் அக வாழ்க்கையில் அம்சங்களை தன்னை பிரிந்து வேற்றூர் சென்ற தலைவனின் வருகைக்காக பார்த்திருக்கும் தலைவியின் இயக்கத்திற்கு ஈடாக கார்கால பின்னணியில் எடுத்து கூறுகின்ற நூல் காரணார்ப்பது ஸோ கார் இருப்பதுனால் என்ன கார்கால பின்னணியை எடுத்து கூறக்கூடியது தலைவன் பிரிந்து சென்ற தலைவனுடைய இயக்கத்த தலைவன் பிரிந்து சென்றதால் தலைவியினுடைய இயக்கத்திற்கு ஈடாக கார்கால பின்னணியை எடுத்து கூறக்கூடிய நூல்தான் இந்த காரணார்ப்பது முல்லை திணைக்குரிய கார்கால ஒழுக்கத்தை பற்றிய நாற்பது பாடல்களில் பாடப்பட்டுள்ளது ஸோ இந்த கார்கால ஒழுக்கம் என்பது முல்லைத் திணைக்குரியது அப்போனா முல்லை திணைக்குரிய ஒழுக்கமான கார்காலத்தை பற்றி நாற்பது பாடல்களால் பாடப்பட்டுள்ளது மதுரையைச் சேர்ந்த கண்ணன் கூத்தனார் என்றும் புலவரால் இது பாடப்பட்டுள்ளது கார்காலத்தின் இயற்கை நிகழ்வுகளையும் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகளையும் தலைவியின் மனநிறையோடு சேர்ந்து இந்நூலில் எடுத்து கூறப்படுகிறது கார்காலத்தினுடைய இயற்கை நிகழ்வுகள் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகள் தலைவியின் மன நினையோடு சேர்ந்து இந்நூலானது எடுத்து கூறுகிறது இதன் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு இந்நூலில் பாடல்கள் நாற்பது வெண்பாக்களால் ஆனது முல்லைத்திணைக்குரிய திணைக்குரிய தெய்வமாகிய திருமாலை மட்டும் வர்ணித்து பாடக்கூடிய நூல் முல்லைத்திணைக்குரிய திணைக்குரிய தெய்வமாகிய திருமாலை மட்டும் வர்ணித்து பாடக்கூடிய நூல் இந்த கார் நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு திணை அதாவது முல்லைத்திணை மட்டும் பாடிய நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு திணை அதுவும் திணையை பற்றி பாடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரணம் ஸோ முக்கியமான பாயிண்ட்டு இதை குறிச்சிக்கோ பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு திணையை மட்டும் பாடும் நூல் எதுன்னு கேட்கலாம் அந்த ஒரு திணை எதுன்னு கேட்கலாம் ஸோ பயன்படுத்திக்கோங்க கார்த்திகை தீப திருவிழா பற்றி இந்நூலானது எடுத்து கூறுகிறது பதினெண் கீழ்கணக்கில் உள்ள அகநூல்களில் ஆறு நூல்களில் சரிங்களா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அகநூல்களில் ஆறு நூல்களில் சிறியது சிறியது இந்த காரணார்பது சரிங்களா முதல்ல அறநூல்கள் அகநூல்கள் புறநூல்கள்னு பிரிச்சிருப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகநூல்கள் ஆறு அறநூல்கள் பதினொன்று புறநூல் ஒன்று அதில் மிகச்சிறியது அகநூலில் மிகச்சிறியது இது இந்நூலினுடைய சிறப்பு தொடர்கள் நலமிகு கார்த்திகை நாட்டவரிட்ட தலைநாள் விளக்கிற்கு உடைய வாகி புலமெல்லாம் பூத்தனை தோன்றி சில மொழி தூதோடு வந்த மலை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடலினுடைய சிறப்பு தொடராக கொடுத்துருக்காங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து களவழி நாற்பது பதினெண் கீழ்கணக்கு தொகுப்பில் உள்ள நூல்கள் புறப்பொருளை பற்றி கூறக்கூடியது ஒரே ஒரு நூல் எதுனா இந்த கலவழி நாற்பது இந்த கலவழி நாற்பதானது சோழ மன்னன் கோச்சங்கனுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்புறைக்கும் இடையே கழுமளத்தில் என்ற இடத்தில் நடைபெற்ற போரின் பின்னணியில் பாடப்பட்டுள்ள தான் இந்த கலவலின் நாற்பது இதை எழுதியவர் பொய்கையார் என்ற புலவர் இது சேர மன்னனுடைய நண்பர் இவர் யார்னா சேர மன்னனுடைய நண்பர் நடைபெற்ற போரில் சேரன் தோற்று கைதாகிறார் அவரை விடுவிக்கும் பொறுத்து கணைக்கால் இரும்புறையால் பாடப்பட்டுள்ள தான் இந்த கலவலி நாற்பது என்று கூறப்படுகிறது சோ யார் யாருக்கு இடையே போர் நடைபெற்றது சோழ மன்னன் கோச்சங்கனுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்பறைக்கும் இடையே கழுமளம் என்ற இடத்தில் நடைபெற்ற போர் பின்னடியாக கொண்டு பாடப்பட்டுள்ளது இதை எழுதியவர் பொய்கையார் இவர் சேர மன்னனுடைய நண்பர் நடைபெற்ற போரில் சேரன் தோற்று கைதாகிறான் அவனை விடுவிக்கும் பொருட்டு பாடப்பட்டதில்லை இந்த நூல் ஆகும் சேர மன்னன் சிறை வைக்கப்பட்டுள்ள இடம் எது மெயினான கேள்வி ஏன்னா சேரமன்னன் கைது செய்யப்பட்டார்னு சொல்கிறாங்க அவரை விடுவிப்பதற்காக பாடப்பட்ட நூல் கலவழி நாற்பதுன்னு சொல்கிறோம் அப்போ அவர் கைது செய்து வைக்கப்பட்ட இடம் எதுனா குடவாயிர் கோட்டம் ஸோ மெயினான கருத்து குறிப்பெடுத்துக்கோங்க சேரமன்னன் சிறை வைக்கப்பட்டுள்ள இடம் குணவாய் கோட்டம் இதில் உள்ள நாற்பது பாடல்கள் அக்காலத்து போர்க்கள காட்சிகளையும் சோழன் அவனது படைகள் புரிந்த வீரப்போர் போர் பற்றியும் கவி நயத்துடன் எடுத்துரைக்கக்கூடியது இந்த கலவழி நாற்பதுனாலே இந்த போரை பற்றி தான் அப்போ அந்த போரை பற்றிய சிந்தனைகள் போரை பற்றிய காட்சிகள் போரை பற்றிய வீர தீர செயல்களை பற்றி பாடக்கூடியது இந்நூலில் உள்ள மிக பெரும்பாலான பாடல்களில் யானைப்படைகள் குறிப்பிடப்படுவது அக்காலத்தின் போர்களில் யானைப்படைகளின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது நம்மளுக்கு கேட்கலாம் யானைப்படையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி கூறக்கூடியது எதுனா இந்த கலவழி நாற்பது நாற்பது பாடல்களிலும் களம் என்ற சொல் வருவதால் களவழி நாற்பது ஆயிற்று ஸோ நம்ம இந்த பதினெண்டு கிழக்கணக்கனு நூலில் பார்த்துட்ருக்கோம் முதுமொழி காஞ்சினா ஆறுகளி உலகத்துன்னு வரும் ஸோ இன்னா நாற்பதுக்கு இன்னான்னு வரும் இனிவைக்கு இம்மூன்று இம்மு ஸோ இதே மாதிரி வந்துட்டுருக்கு இல்லையா சாரி திரிக்கடிகத்திற்கு அப்படி வரக்கூடிய வழியில் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல் சொல்கிறாங்கன்னா களம் என்னும் சொல் வருவதாக கூறப்படுகிறது நாற்பது பாடலிலும் பரிந்துமார் கலைஞர் எழுதியது மான விஜயம் இந்த நூலானது இதை தழுவி எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது கலிங்கத்து பரணி போன்ற நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தது இந்த கலவழி நாற்பது பொய்கையார் தனது நண்பரான கணைக்கால் இரும்பறையை மீட்பதற்காக இப்பாடலை பாடினார் என்றும் வரலாற்றுச் செய்தியானது கூறப்படுகிறது ஸோ மெயினானது வந்து பார்த்திங்கன்னா பரிந்துமார் கலைஞர் மானா விஜயம் என்ற நூலை தழுவி நூலை எழுதுவதற்கு இது ஒரு அடிப்படையாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது குறிப்படுத்துக்கோங்க களவழி என்பது இரண்டு வகையாக காணப்படுகிறது ஒன்று ஏர்க்களம் போர்க்களம் ஏர்க்களம் என்பது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் விளை நிலத்தை பற்றி கூறக்கூடியது போர்க்களம் என்பது போர் பயிற்சி போர் நடைபெறக்கூடிய இடத்தை பற்றி கூறக்கூடியது இந்த கலவழி நாற்பதானது போர்க்களத்தை பற்றியது போர் திருப்புறம்பூர் சாரி திருப்போர்புறம் திருப்பூர் என்னும் இடத்தில் நடைபெற்றதாக புறநானூற்று பாடல் அறி குறிப்பானது தெரிவிக்கிறது ஆனால் களவழி நாற்பது உரை எழுதியவர்கள் கழுமளம் என்ற ஊரில் நடைபெற்றதாக கூறுகின்றனர் ஸோ இரண்டு விதமான கருத்துக்களானது நிலவுது புறநானூற்றில் கணக்கால் இரும்புறை சிறைச்சாலையில் உயிர் நீற்றான் என்றும் களவழி நாற்பதில் கணக்கால் இரும்புறை சிறையிலிருந்து மீட்கப்பட்டான் என்ற செய்தியும் கூறப்படுகிறது ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து இந்நூலினுடைய சிறப்பு தொடர்கள் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா கொல்யானை பாய குடைமுருகி எவ்வாயும் புக்கவா எல்லாம் பிணம் பிறக்க தச்சன் வினைபடு பள்ளியர் ஒன்றும் செங்கட் சினமான் பொருத்த கலத்து அதாவது சினம் கொண்ட சோழன் செங்கானன் போர் புரிகின்ற களத்திலேயே தச்சனுடைய தொழிற்சாலை பொருட்கள் இறைந்து கிடப்பது போல் கொலைவெறி கொண்டு பாய்கின்ற யானைகள் புகுந்த இடமெல்லாம் பிணங்களை வீழ்த்து கிடைக்கின்றது என்று பொருள்படக்கூடிய அளவிற்கு மேலே உள்ள இந்த பாடல் வரியானது அமைய பெற்றுள்ளது ஸோ அதுதான் மெயினான இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து ஐந்தினே ஐம்பது பதினெண் கீழ்கணக்க நூல்களுள் அகப்பொருள் கூறும் நூல்களில் ஒன்று இந்த ஐந்தினே ஐம்பது இதை எழுதியவர் மாறன் பொறையனார் என்னும் புலவர் இவருடைய காலம் கேபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதற்கு நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த நூல் என்றும் கருதப்படுகிறது முல்லை குறிஞ்சி மருதம் பாளை நெய்தல் என்ற நிலங்களை ஐந்து திணைகளாக பிரிப்பது பண்டையர்களின் தமிழ் வழக்கம் அதன் அடிப்படையில் இது என்ன செஞ்சிருக்காங்க பிரிச்சிருக்காங்க அக்காலத்து தமிழ் இலக்கியங்களிலும் அவ் இலக்கிய எடுத்து ஆளப்படும் விஷயங்களையும் பின்னணியாக இத்திணைகள் எடுத்து கொள்ள ஸோ மெயினாக அக்காலத்தில் தமிழ் இலக்கியங்களிலும் அவ் இலக்கியங்களில் எடுத்து ஆளப்படும் விஷயங்களுக்கு பின்னணியாக இத்திணைகள் எடுத்து கொள்ள சொல்ல விளைந்த கருப்பொருளின் தன்மைக்கேற்ப உருவாக்க வேண்டிய மனநிலைகளுக்கு பொருத்தமான பின்னணி சூழ்நிலைகளை இத்திணைகளில் ஒன்றோ பலவோ வழங்குகின்றன ஐந்தினை ஐம்பதில் ஒவ்வொரு திணை பின்னணியிலும் பத்து பத்து பாடல்களாக ஐம்பது பாடல்கள் உள்ளன திணையை முதலாவதாக கொண்ட கீழ்கணக்கு நூல் இதுவாகும் திணையை முதலாக கொண்ட கீழ்கணக்கு நூல் இதுவாகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மான்களை பற்றி கூறுக்குறாங்க பாருங்கள் பாலை நிலத்திற்கு இயல்பான கடுமையை வாட்டும் எனினும் காதல் வயப்பட்ட உள்ளங்களுக்கே இயல்பான விட்டு கொடுப்புகள் அவர்களை மேலும் நெருக்கமாகும் இக்கருத்தை விளக்கும் இனிய பாடல் ஒன்று இந்நூலில் வருகின்றன அதாவது இரண்டு மான்கள் இருக்குது அந்த இரண்டு மான்களில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிமான் ஆண்மான் பெண்மான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கனைமான் சாரி கலைமான் இனி ஒன்று பிணைமான் இந்த ரெண்டுமே வந்து நீர் அருந்த வர்றாங்க அதை பற்றிய பாடல்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க கவனிங்க சுனைவாய் சிறுநீரை எய்தனன் ரெண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலைமாத்தான் கள்ளத்தின் உஞ்சும் கரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அதாவது ஆணும் பெண்ணுமான இரு மான்கள் ஒன்று கலைமான் மற்றொன்று பிணைமான் இந்த பாலை நிலத்தில் நீர் சுனை ஒன்றில் முன்னே நிற்கின்றன வறண்டு போன அச்சுணைகளில் இருந்து நீர் இரண்டுக்கும் போதுமானதாக இல்லை தான் அருந்தாவிட்டாலும் பெண்மான் அருந்தாது என்பதை ஆண்மான் புரிந்து கொண்டு பெண்மான் அருந்தட்டும் என தான் அருந்துவது போல பாசாங்கு செய்கிறது இதுவே காதல் உள்ளங்களின் ஒழுக்கம் என்று புலவர் நூலில் எடுத்து கூடியிருக்காரு இதனுடைய சிறப்பாக இந்த நூல்களில் அமையப்பட்டுள்ளது ஸோ இன்றைய தகவல்கள் எல்லாத்தையுமே நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க நன்றி நண்பர்களே